பசங்க எஃப்எம் நேயர்கள் எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு நாங்க ஒரு சூப்பரான விஷயத்தை பத்தி பார்க்க போறோம். ஏன்னா இதுவரைக்கும் நாங்க பார்த்ததுல இருந்து இது ரொம்பவே வித்தியாசமான ஒரு விஷயம். என்ன விஷயம்னு சொன்னா, நம்ம வீட்டுல எப்பவுமே நம்ம வீட்டோட கதவு பூட்டப்பட்டு தான் இருக்கும். அப்படி நாம கதவை திறந்துட்டு எப்பவுமே இருக்க மாட்டோம். ஏன்னா ஒரு பயமும் பதட்டமும் இருக்கும். கதவை திறந்துட்டு இருந்தோம்னா திருடன் யாராவது உள்ள புகுந்து நம்மளை அட்டாக் பண்ணிட்டு நம்மளுடைய நகைகள், சொத்துக்கள், காசு, பணம் எல்லாத்தையுமே திருடிட்டு போயிடுவாங்களோ அப்படின்ற ஒரு பயம் இருக்கு. அதே சமயத்துல இன்னொரு விதமான பயம் என்னன்னா, வீதியோரங்கள்ல இருக்கிற ஆபத்தான பிராணிகள் வீட்டுக்குள்ள நுழைஞ்சிடுமோன்ற ஒரு பயம் இருக்கும். அதே சமயத்துல இன்னும் நிறைய நிறைய விஷயங்கள் வந்து நாங்க கதவை திறந்து வைக்காததுக்கு இருக்கும். அதே சமயத்துல வந்து கதவு வந்து யாராச்சும் அன் டைம்ல வந்து இரண்டு தடவையோ மூன்று தடவையோ தட்டும் போது நமக்கு திடீர்னு ஒரு படபடப்பும் பயமும் ஏற்படும். ஏன்னு சொன்னா, நள்ளிரவுல யாராச்சும் வந்து கதவை தட்டும் போது யாரா இருக்குமோன்னு ஒரு பயமும் படபடப்பும் நமக்கு இருந்துட்டே இருக்கும். அப்படி இருக்கும்போது இந்தியாவில் ஒரு கிராமம் இருக்கு. அந்த கிராமத்துல இருக்கிற எல்லா வீடுகளும் கதவு இல்லாம இருக்கு. அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? நம்ப மாட்டீங்கல்ல. எப்படி இது சாத்தியமாகும்? ஆனா அது உண்மைங்க. கதவே இல்லாத வீடுகள் இந்தியாவில் ஒரு கிராமத்தில் இருக்குது. அங்கே எந்த விதமான திருட்டுகளும் நடக்கிறதும் இல்லை, எந்த ஒரு பிரச்சனைகளும் நடக்கிறதே இல்லை. அந்த ஊரில் இருக்கிறவங்க எல்லாருமே நல்லவங்கன்னு சொல்லுறாங்க. அதே சமயத்தில் அந்த ஊரில் விலை உயர்ந்த ஒரு பொருளை கொண்டே வச்சுட்டு எங்கேயும் போயிட்டு நாலு நாளைக்கோ அஞ்சு நாளைக்கு அப்புறம் வந்து பார்த்தாலும் அந்த பொருள் யாராலும் எடுக்கப்படாமல் அதே இடத்துல தான் இருக்குன்னு சொல்லி சொல்லுறாங்க. அதோட அந்த கிராமத்துல காசு பணத்துக்கு அவ்வளவு ஒன்றும் மரியாதையும் இல்லைன்னு சொல்லி சொல்லுறாங்க. வாங்க, இத பத்தி நாம இன்னைக்கு வீடியோல முழுமையா பார்க்கலாம். கதவே இல்லாத இந்த ஊர் இந்தியாவில மகாராஷ்டிரா மாநிலத்துல அகமத் நகர் மாவட்டத்துல சிங்னாப்பூர் எனும் ஒரு கிராமம்தான். இந்த கிராமத்துல கதவுகளே இல்லை. இன்று வரைக்கும் எந்த விதமான திருட்டுகளும் நடக்கவும் இல்லை. இரண்டாலும் சரி, பகல்னாலும் சரி, இங்க திறந்துதான் இருக்கும். யாரும் எதுக்குமே பயப்படவும் மாட்டாங்க. இங்க இருக்கிறவங்களோட முக்கிய தொழிலா கரும்பு உற்பத்தியும் விவசாயமும் காணப்படுது. இந்த தொழில இவங்களுக்கு அவ்வளவு பெரிய லாபமும் கிடைக்கிறது இல்ல. இவங்களுக்கு எந்த விதமான பேராசைகளும் கிடையாது. அதோட தங்களுடைய பொருட்களை பாதுகாக்கிறதுக்கு இவங்க மெனக்கெடுறதே இல்லை. பல நூற்றாண்டுகளுக்கு முன்பிருந்து இவர்களை பற்றி கதை ஒன்று கட்டப்பட்டு வருது. அது என்னன்னா, சனி தெய்வம் இந்த மக்களுக்கு கட்டளை இட்டு இருக்காங்க. இன்னும் அந்த சனி தெய்வம் வந்து இவங்களுக்கு கனவுல வந்து நிறைய உத்தரவுகளை இடுறதுன்னு சொல்லியும் கதைகள் பரப்பப்பட்டு வருது. அப்படி பல வருடங்களுக்கு முன்பு பக்தர் ஒருவற்ற கனவுல இந்த சனி தெய்வம் வந்து இந்த கிராமம் எனது கிராமம் என்றும் இதற்கு நானே காவல்காரன் என்றும் கூறியிருக்கிறது. அதற்காக நீங்கள் திருட்டு பயம் கொள்ள வேண்டாம். நம்பிக்கை இல்லை என்றால் எந்த வீடுகளுக்கும் கதவை இல்லாமல் உருவாக்குங்கள். நானே காவல் காக்கிறேன் என்றும் சபதம் எடுத்திருக்கிறது என்று கூறுகிறார்கள் பக்தர்கள். இந்த கிராமத்தோட நில குறிச்சு கேள்விப்பட்ட மும்பையை சேர்ந்த பத்திரிகையாளர் ஒருவர் இங்க போய் இந்த சந்தேகத்தை தீர்க்க முடிவு செஞ்சு இவங்க கிட்ட ஒரு கேள்வியை கேட்டிருக்காரு. அந்த வகையில வந்து இந்த செய்தியாளர்களுக்கு முன்னால கண் பார்வை இல்லாத சிலரை கூப்பிட்டு இந்த மக்கள் நிறுத்தியிருக்காங்க. அதோட அவங்க அதிர்ச்சியான ஒரு கதையையும் சொல்லி இருக்காங்க. இந்த கிராமத்துல திருட்டுல ஈடுபட்ட ஒரு ஆளோட பரம்பரையானது முழுக்க முழுக்க கண் பார்வையை இழந்ததோடு இவரோட குழந்தைகளோட பேரன் பேத்திகளுக்கும் இதே நிலைமை தான் ஏற்பட்டிருக்கு. இந்த கதையை கேட்டோன்னு நமக்கே ஒரு பயமா இருக்குது இல்ல. இருந்தாலும் அறிவியல் பூர்வமா இவங்களுக்கு ஏதோ நோய் காரணமாக கண் பார்வை போனதாக கூறப்படுது. இது அந்த கிராமத்தினரின் நம்பிக்கை சார்ந்த விஷயம். ஆனா இவங்க திருட்டுல ஈடுபட்டதாலதான் இவங்க பரம்பரைக்கு கண் பார்வையை சனி பகவான் அவர்கள் கொடுக்கவில்லை என்று அந்த மக்கள் நம்பிக்கைட்டு வாராங்க. திருட்டுல ஈடுபடும் மனிதருக்கு சனீஸ்வரன் சக்தியால அன்றைய தினமே கண் பார்வை பறிபோய் குருடாகி விடுவார்கள் என்று இங்குள்ள மக்கள் 100% நம்புறாங்க. அதோட இவங்க இருக்கிற இந்த கிராமத்துல இருக்கிற இந்த கோயில்ல சனி கடவுளோட விக்கிரகம் கருங்கல்லால வடிவமைக்கப்பட்டு மிக பெரிதா காட்சி அளிக்குது. சில ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆண்கள் மட்டுமே இந்த கோயிலுக்கு செல்லலாம்னு சொல்லி இருந்துச்சு. ஆனா இப்ப பெண்களையும் அனுமதிக்கிறாங்க. இந்த கிராமத்துல இவ்வளவு அதிசயங்களும் ஆச்சரியங்களும் இருக்கிற இதே நேரத்துல இந்த கிராமமானது ஒரு சுற்றுலா தலமாகவும் காணப்படுது. இந்த கிராமத்தை பத்தி கேள்விப்படைக்கல உங்களுக்கே மிகவும் ஆச்சரியமா இருந்திருக்கும்ல. இப்படியான விசித்திரமான இடங்கள் நிறைய இருக்கு.
நம்ம ஊர்ல எல்லாம் இப்படி நம்ம வீட்டுல கதவு இல்லாம நாம வச்சுட்டு இருக்க முடியுமான்னு யோசிச்சு பாரு. எப்பவுமே முடியாது. ஏன்னா நமக்கு கதவு இல்லாம வச்சுட்டு இருந்தா திருடு போயிடும்ன்றத விட நம்மளுடைய பதட்டம் அதிகமாகும். கதவை திறந்துட்டு நம்மளால வீட்டுக்குள்ள இருக்க முடியாது. கதவை திறந்துட்டு இருக்குமே யாராச்சும் திருடம் உள்ள நுழைஞ்சு நம்மளுடைய பொருட்களை திருடிட்டு போயிடுவாங்களேன்னு சொல்லி ரொம்பவே நாங்கள் பதட்டப்பட்டு அன்னைக்கு நம்மளுடைய நிம்மதியையும் நித்திரையும் இழந்துருவோம். ஆனால் எந்த விதமான நிம்மதியையும் இழக்காம தூக்கத்தையும் இழக்காம இந்த கிராமத்தில் 24 மணி நேரமும் இவங்களுடைய வீட்டு கதவு திறக்கப்பட்டு இருக்குது. அதே சமயத்தில் அவங்க வீட்டில் இல்லாதப்பவும் அந்த வீட்டு கதவு திறந்து தான் இருக்குது. நாம் வீட்டில் இல்லாதப்போ நம்ம வீட்டு கதவுகளை திறந்துட்டு போக முடியுமா? இல்லை இல்லை. ஆனால் இந்த கிராமத்தில் அவங்களுடைய கதவு 24 மணி நேரமும் வீட்டில் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி திறந்து தான் இருக்கும். யாரும் திருட போகிறதில்ல. ஏன்னா திருடினா அவங்களுக்கு கண் பார்வை போயிடும்ன்ற ஒரு பயம், அதோட அவங்க தெய்வத்து மேலே வச்சிருக்கிற அந்த நம்பிக்கை, இது இரண்டு முனைஞ்சு இந்த கிராமத்தை உண்மையாகவே ஒரு தெய்வ சக்தி பாதுகாத்துட்டு இருக்கிறதுன்றது மக்கள் நம்புகிறாங்க. அதே சமயத்தில் நாங்களும் நம்பித்தான் ஆகணும். ஏன்னா இதுவரைக்கும் எந்த விதமான திருட்டும் இந்த கிராமத்தில் போனதும் இல்லை, போகவும் போக போகிறதில்லை. இதே போல் இன்னும் ஒரு சூப்பரான விஷயத்தை நம்ம பசங்க FM யூடியூப் சேனலில் பார்க்குறோன்னு சொன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.